ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பெச்சாலாக இருந்தாலுமா பேரட்ஸுக்குள்ள எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபிஷ். ஏன்னா இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைப்ரிட் சிக்லட். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரட்ஸுக்குள்ளடை வளர்த்துருக்கேன், அது ஃப்ளோரன்ஸோட கிராஸ் ப்ரீட் பண்ணியிருக்கேன். பேரட் ஃபிஷ்ஷை வளர்த்தின எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரட் ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் நீங்கள் கொஞ்சம் கூட்டமாக வச்சுருக்கிறது பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6-10 மீனாக நீங்கள் வாங்கி வளர்த்துங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2 மீன் 3 மீன் அப்படி வளர்த்தும் போது இருக்கிறதுலே டாமினண்ட்டாக இருக்கிற பேரட் ஃபிஷ் அது கூட இருக்கிற அந்த டம்மி பேரட் ஃபிஷ்ஷை துரத்தும். இது இயல்பு தான், சிக்லெட் பிஹேவியர் அதுதான். ஸோ உங்களை நிறையா ஃபிஷ் வளர்த்த சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பேரட் வந்து ரொம்ப சீப்பான ஃபிஷ் இல்லை. அதோடய பேரே ஸ்டார்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 350 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் வரைக்கும் வரும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீடிங்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தரணும். பேரட் ஃபிஷ்ஷுக்கு வாய் மற்றும் தொண்டை பகுதி கொஞ்சம் சின்னதாக நேரோவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஸ்மால் சைஸ் அதாவது இந்த மைக்ரோ பெல்லட்ஸ் தந்தால் அது ஈஸியாக கடிச்சு சாப்பிட்டு முழுங்கும். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேரட் ஃபிஷ் வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு இந்த ஆப்டிமம் ப்ராண்டில் சிக்லிட் பெல்லட்ஸ்னு ஒன்று வரும். அதுதான் என் பேரட் ஃபிஷ்ஷுக்கு நான் ஃபீட் பண்ணியிருந்தேன். இந்த பேரட் ஃபிஷ்லேயே ரெட் கலர் பேரட் ஃபிஷ் வளர வளர கொஞ்சம் கலர் கம்மியாக்கிட்டே போகும். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் தான். இருந்தாலும் உங்கள் பேரட் ஃபிஷ்ஷோட கலரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேரட் ஃபிஷ்ஷுக்கு தரக்கூடிய அந்த பெல்லட் ஃபீடில் ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஸ்டசாந்தின்ங்கிற அந்த கரோட்டினாய்ட் பிக்மெண்ட் உங்களோட மீனோட ரெட் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பேரட் ஃபிஷ்ஷில் மேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீட் ஆகவே ஆகாது. மேல்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டெரைல் இல்லைனா ஸ்டெரிலிட்டினா அன்னேபிள் டு ரீப்ரொடியூஸ்னு அர்த்தம். மேல்ஸ்லாம் ஏன் ஃபர்டைலாக இல்லை, அது ஏன் ஸ்டெரைலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டியூ டு கிராஸ் ப்ரீடிங். அதெல்லாம் அந்த கிராஸ் ப்ரீட் பண்ணி ஒரு ஹைப்ரிட்னு ஒன்று உருவாகும் போது அது மோஸ்ட்லி ஃபர்டைலாக இருக்காது. பேரட் ஃபிஷ் ப்ரீட் ஆகவே இல்லைனாலும் அதோடைய பேரண்டல் கேர்ங்கிறது நல்லா இருக்கும். மேலால் தான் எக்ஸை ஃபர்டைல் பண்ண முடியாது, பட் ஃபீமேல்ஸ் நல்லா வயபிளான எக்ஸை லே பண்ணும். என்னோடய ஃபீமேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20-25 நாளுக்குள்ளார பார்ட்டிஷனில் இருந்தாலும் சரி மேல் கூட இருந்தாலும் சரி முட்டையை வச்சிரும். அவ்வளோ ஒரு சிறப்பான ஃபீமேலை நான் வச்சுருந்தேன். அந்த ஃபீமேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை ஒரு மேக்மா ஒரு மெட்டாலிக் மேக்மாவோட க்ராஸ் பண்ணேன். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேல் அந்த எக்ஸ் மேலே நல்லா உக்காந்துச்சு, பட் இந்த மேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்டைலாக இல்லை, ஸோ எக்ஸ் ஹேட்ச் ஆகலை. ரெண்டாவது டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெட் மேக்மாவோட பேர் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அந்த மேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஹேட்ச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பேட்சை கண்டுக்காமல் விட்டுட்டேன், மேலும் சாப்பிட்ருச்சு. உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா பேட் ஃபிஷ்ஷை நிறையா ஃபிஷஸோட கிராஸ் ப்ரீட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, இங்கே பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பேரட் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கியூபன் சிக்லட், அதுக்கப்புறம் வீஜாஸ் இன்ஸ்பைலம், மிடாஸ் இந்த மாதிரி நிறையா ஃபிஷஸோட கிராஸ் ப்ரீட் பண்ண முடியும் இந்த பேரட் ஃபிஷ்ஷை. நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரட் ஃபிஷ்ஷை ஃபர்டிலிட்டி டெஸ்ட்டுக்காக தான் ஃப்ளவரானோட கிராஸ் பண்ணேன். ஃபர்டிலிட்டி டெஸ்ட்னால் அந்த மேல் ஃபர்டைலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பேரட்டோட கிராஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேரே பண்ணல. நான் ஒரு பெட் ஷாப்பில் 1 மாதமாக பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்த சில கஸ்டமர்ஸ் பேரட் ஃபிஷ்ஷையும் கோல்டு ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பேரட் ஃபிஷ்ஷை கோல்டு ஃபிஷ்ன்னு நினச்சிட்டு சில பேர் ரேட்லாம் கேட்டிருந்தாங்க. கோல்டு ஃபிஷ் கூட விடக்கூடிய ஃபஸ்ட்டு டேங்க் மேட்னா பேரட் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். யாரும் தெரியாமல் பேரட் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போய் கோல்டு ஃபிஷ் கூட விட்டுறாதீங்க. பேரட் ஃபிஷ் ஒரு சிக்லெட் உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை துரத்தி துரத்தியே சாவடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மெரைன்லேயும் ஒரு பேரட் ஃபிஷ்ன்னு ஒரு அழகான வெரைட்டி இருக்குது. அந்த பேரட் ஃபிஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த காரல்ஸ்லாம் குறித்து குறித்து சாப்பிடுவோம். அதனால் அதுக்கு பேரட் பீக் மாதிரி ஒரு மவுத் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த மெரைன்லேயும் ஒரு பேரட் ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த பேரட் ஃபிஷ் கூடையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேரட்டோட டைப்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேரட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ், டெய்ல் இல்லாமல் டேட்டூவோடலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதி நிலவட்டும். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதாவது ஃபிஷ்ஷஸ் அது ஃபோட்டோஸ் ஃப்ளவரான்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதி நிலவட்டும்.